முன்னதாக ஒரு வீட்டில் ஒரு ஜோடி இருந்தது. அந்த சமீபத்தில் ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டம் ஒரு மந்திரக்காரியோடது. அவங்க ஜன்னலிருந்து அழகான பூக்களையும் செடிகளையும் தினமும் பார்ப்பாங்க. அவைகளை பறிக்க எப்போதுமே நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த பூக்களை பறிச்சா அந்த மந்திரக்காரியோட தண்டனைக்கு குறியாவாங்க. ஒரு நாள் அவனோட மனைவிக்கு வியாதி வந்தது. அவ சாகர நிலையில இருந்தான். அவன் அந்த நிலைமையில இருக்கும் போதும் ஒரு கோரிக்கை வைத்தாள். அந்த ராப்பியன் என்ற இலை பற்றி, அது அந்த மந்திரக்காரி தோட்டத்தில் இருக்கு. அந்த கணவனுக்கு மனைவி என்றால் ரொம்ப பிரியம். தனக்காக எதையும் செய்ய துணிஞ்சி அந்த மந்திரக்காரி தோட்டத்து சுவர் ஏறி குதிச்சு இலைகள் பறித்து திரும்பி வீட்டுக்கு வந்து மனைவிக்கு காட்டினான். தனக்கு குணமானது. ஆனால் ரொம்ப நேரமாகல, மறுபடியும் வியாதி வந்தது. ஆனால் இந்த தடவை செடியோட வேறு தேவைப்பட்டது. சாயங்காலம் தான் மறுபடியும் அந்த தோட்டத்தை செவரியேறு குதிச்சு செடியோட வேரை பறித்தான். உடனே அவன் கை எரிஞ்சது. தலையை நிமிர்ந்து பார்த்தா அங்கே மந்திரக்காரி நின்றுட்டு இருந்தான். இந்த செடியோட வேரை பறித்ததுக்கு உன்னை சபிக்கிறேன். என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த செடி இல்லைனா அவ இறந்து போயிடுவா என்று கெஞ்சினான். ஆனா அந்த மந்திரக்காரி கருணை காட்டல. போ, இதுக்கு தண்டனையா உனக்கு பிறக்க போற குழந்தைய எனக்கு கொடுக்கணும். குழந்தை பிறந்த உடனே நான் வந்து எடுத்துப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்ச நாள் பிறகு அந்த ஜோடிக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே மந்திரக்காரி வந்து குழந்தைய வாங்கிட்டா. குழந்தை பிறந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட இல்லை. அந்த மந்திரக்காரியை பார்த்தவுடனே அந்த ஜோடிக்கு கணவர் கொடுத்த வாக்கு ஞாபகம் வந்தது. தங்களோட குழந்தைய தங்களுக்கே கொடுக்க சொல்லி கெஞ்சினாங்க. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கேட்க சொல்லி வேண்டினாங்க. ஆனால் அந்த மந்திரக்காரி எதுவும் கேட்காம தன்னோட அந்த குழந்தைய கொண்டு போயிட்டான். அப்பத்திலிருந்து அந்த குழந்தைய ராப்பெஞ்சல் என்று கூப்பிடுவாங்க. இது ராம்பியனுக்கு இன்னொரு பேர். காலங்கள் கடந்து விட்டது. ராப்பெஞ்சல் வளர்ந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அழகான பெண்ணாக மாறினான். அவளுக்கு 12 வயசு இருக்கும்போது அந்த மந்திரக்காரி ஒரு டவரில் ஒளிச்சு வச்சான். அந்த டவர் ஒரு தட்டமான காட்டு மலைகள் மத்தியில் இருக்கும். அந்த டவருக்கு கதவுகள் படிகள் எதுவும் இல்லை. அதுக்கு இருந்த ஒரே ஒரு வழி ராப்பெஞ்சல் ஜன்னல். அது மிக உயரத்தில் இருக்கு. அந்த மந்திரக்காரி அவளை பார்க்க நினைக்கும் போது, ராப்பெஞ்சல், ராப்பெஞ்சல், உன் கூந்தலை கீழே விடு. அந்த பெண்ணுக்கு தங்கமான நிறத்தில் நீளமான கூந்தல் இருக்கும். அந்த கூந்தலை சக்கரத்தோட உதவியால் ஜன்னல்லிருந்து கீழே அனுப்புவான். அந்த மந்திரக்காரி அந்த முடி வழியாக மேலே ஏறி போவான். ஒரு யுவராஜா சாயந்தர நேரத்தில் காட்டு வழியாக தப்பி போய் டவர்கிட்ட வந்து சேர்ந்தார். அந்த டவரில் இருந்து எப்போதுமே கேட்காத மதுரமான பாட்டை கேட்டு அவர் அங்கேயே நின்று போயிட்டார். அவள்தான் ராப்பெஞ்சல். அந்த யுவராஜா, மந்திரக்காரி ராப்பெஞ்சல் உன்னோட கூந்தலை கீழே போடு என்ற கட்டளை இட்டது கேட்டான். தங்கமான நிறம் கொண்ட கூந்தலை வெளியே வந்தது யுவராஜா கவனித்தார். அந்த மந்திரக்காரி அந்த முடிய பூச்சிட்டு மேலே ஏறும்போது திடீர்னு மாயமாயிட்டான். யுவராஜா அந்த மதுரமான பாட்டை கேட்டு அந்த பெண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். மந்திரக்காரி போகும் வரை காத்திருந்தார். அப்புறமா யுவராஜா, ராப்பெஞ்சல், ராப்பெஞ்சல், உன் கூந்தலை கீழே விடு என்று சொன்னார். தங்கமான நிறம் கொண்ட கூந்தல் கீழே வந்ததுமே யுவராஜா மேலே ஏறினார். ராப்பெஞ்சல் அழக பார்த்ததும் தன்மேல் காதல் வந்தது. அவருக்கு மனைவியாக சொல்லி வேண்டினார். இதுவரை மந்திரக்காரியை மட்டும் பார்த்த ராப்பெஞ்சல் யுவராஜாவை பார்த்த உடனே அவர் மேல் காதல் மலர்ந்தது. அவங்க ஓடிப்போக முடிவு செய்தாங்க. அவள் இப்படி சொன்னான். தினமும் என்னை பார்க்க வரும்போது ஒரு கயிறு எடுத்துட்டு வா. நான் அதை என் கூந்தல் மாதிரி ஏணி போல தயார் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே போகலாம். யுவராஜா சாயந்தரம் வருவார். எதனாலனா மந்திரக்காரி காலையில வருவார். ஓடி போகிற நாள் கிட்ட வந்தது. ராப்பெஞ்சல் யுவராஜாவை விட வேற ஒன்றும் யோசிக்கல. தான் யுவராஜாவோட யோசனையில தன்னோட கூந்தலை கீழே விட்டான். நீ ஏன் இவ்வளவு எடையா இருக்க, என்னோட யுவராஜாவிட என்று சொன்னாள்.
மந்திரக்காருக்கு ராப்பஞ்சல் தன்னை ஏமாற்றி காதலில் விழுந்தது விஷயம் தெரிஞ்சு போனது. தான் முடிய வெட்டி ஜன்னல்ல கட்டிட்டான். அதுக்கப்புறமா ராப்பஞ்சலை தூரமாக ஒரு கொலியில் தனியாக விட்டுட்டு வந்துட்டான். அந்த சாயந்திரம் யுவராஜா எப்போதும் போல ராப்பஞ்சல் என்று கூப்பிட்டார். கூந்தல் கீழே வந்தது. அவர் மேலே ஏறினார். ஆனால் இந்த தடவை அவர் மேலே இழுப்பது அந்த மந்திரக்காரி. மந்திரக்காரி அவனை சபித்து, அவ இல்ல, நீ அவளை எப்பவுமே பார்க்க முடியாது என்று அவனை ஜன்னலிருந்து காட்டு கீழே தள்ளியது. அவர் கும்பலா இருக்கிற முள்ளின் மீது விழுந்தார். அந்த முள்ளு அவரோட கண்ணில் குத்தி குருடனாயிட்டார். அவர் வலியால காட்டில் கத்திக்கிட்டே அழுதுகிட்டே திரிஞ்சார். அவர் ராப்பஞ்சல நினைச்சிட்டே கவலையோட காட்டில் திரிஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராப்பஞ்சல் இருக்கிற குழிக்கிட்ட வந்து சேர்ந்தார். அவரை பார்த்த ராப்பஞ்சல் அழுது கொண்டே அவரிடம் ஓடி வந்தார். தன்னோட கண்ணீர் அவரோட கண்கள் மீது விழுந்து அவருக்கு கண் பார்வை திரும்பி வந்தது. அந்த யுவராஜா ராப்பஞ்சலை தன்னோட ராஜ்யத்துக்கு கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போலிருந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. பழிவாங்கும் பேய். ஒரு கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு பேய் மேல எவ்வளவு பயம் இருந்ததுன்னா, அவங்க எல்லாரும் இருட்டானதுக்கு அப்புறம் வெளியே வரவே ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. அட கோனு, இந்த கருப்பு பேய் இருக்கு இல்லையா, இது ஊரையே நாசம் படுத்திருச்சு. நேத்து நைட்டு அந்த பேய் சேத்துவோட ஆட்டையெல்லாம் சாப்பிட்டுருச்சு. அட அண்ணன் மாக்கன், நான் கேட்டிருக்கேன், அந்த கருப்பான பயங்கரமான பேய் வெள்ளையா துணி போடுமா, அப்புறம் குதிச்சு குதிச்சு போகுமா. எப்படி இருக்கீங்க பைல்வானா? என்ன சொல்றது கோலு பாய், எல்லாரும் பயப்படுற மாதிரி தான் நானும் பயந்துட்டே இருக்கேன். அந்த கருப்பு பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதான் என்னோட ஆசையே. அண்ணே பத்திரமா இருங்க, அந்த கருப்பு பேய் மேசை இருக்கிறவங்கள தான் தேடி தேடி கொள்ளுதான். நிறைய பேரை அது பொடி பொடி ஆக்கிருக்கு. நானும் கேட்டிருக்கேன், நீங்க சொன்னது சரிதான். பைல்வான் கூட பெரிய பெரிய மீசை வச்சுக்கிட்டே வந்திருக்காங்களே. அடுத்த நாள் அந்த பைல்வான அந்த பேய் ஒரு மரத்துக்கு கீழே மறைச்சு நின்னுச்சு. பைல்வானுக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு மனசுல பெரிய பைல்வானு நினைப்பா, இன்னைக்கு நான் உன்னை திங்க போறேன். அதுக்கப்புறம் அந்த பேய் பைல்வான ரெண்டு மூணு தடவை போட்டு மிதிச்சது. அப்போ பைல்வான் கிட்ட அதோட முடி மாட்டுச்சு. அது உடனே பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அடுத்த நாளும் அந்த பேய் ஒருத்தர பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் இதை கேட்டு பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு மந்திரவாதிய பார்க்க போனாங்க. சாமி, அந்த கருப்பு பேய் எங்க கழுத்துல கால் வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு சாமி. எங்களோட கிராமத்தை இந்த கருப்பு பேய் கிட்ட இருந்து காப்பாத்து சாமி. தயவு செஞ்சு உங்களோட சத்திய உபயோகம் பண்ணி அதை துரத்துங்க. அந்த பேய் ரொம்ப பலசாலியான பேய், அது முழு கிராமத்து மேல பழிவாங்க துடிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதோட புருஷனை இந்த கிராமத்து ஜனங்க கொன்னிருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த கிராமம் அந்த பேய்க்கு பிடிக்கல. அவ சோகத்தால தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டான். சாமி, நீங்க இன்னும் எங்களை பயமுறுத்தாதீங்க. இது கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி சொல்லுங்க. நான் மந்திரத்தை போட்டு அதுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். நீங்க கொஞ்சம் தூரமா நின்னுக்கோங்க. மந்திரவாதி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். அப்போ அந்த பேய் அவனுக்கு எதிரில் வந்து நின்னுச்சு. உனக்கு என்ன வேணும்? பழிவாங்கணும், பழிவாங்கணும். நான் கிராமத்து ஜனங்க அத்தனை பேரையும் பழிவாங்கணும். உன்னோட புருஷனை கொன்னவங்க இந்த உலகத்திலேயே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த கிராமத்து மேல உனக்கு எதுக்கு இவ்வளோ கோபம்? இவங்க எல்லாரும் அவங்களுடைய வாரிசுகள் தானே. என்ன, நீ உன்னோட புருஷனோட இருக்க விருப்பப்படுறியா? எனக்கு அவரை பார்க்கணும். உன்னால அவரை காட்ட முடியுமா? ஆ,
நான் உன்னோட புருஷனோட ஆன்மா கூட உன்னை சேர்த்து வைக்க முடியும். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், நீ இனிமே இங்க வரவே கூடாது. நான் சத்தியம் பண்றேன், இனிமே இங்க நான் வரவே மாட்டேன். நீ என்னை என் புருஷன் கூட சேர்த்து வச்சிடு. மந்திரவாதி மந்திரத்தை சொல்லி அந்த பேயோட புருஷனை கூப்பிட்டான். உடனே அந்த பேய் அங்க வந்துச்சு. உடனே அந்த பேய்க்கு சந்தோஷமாயிடுச்சு, அது அதோட புருஷன் கூட சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வானத்தை நோக்கி பறந்து போனாங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிட்டாங்க. எல்லா கிராமத்து ஜனங்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.